வெல்கம் டு மை ரெசிபிஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அரைநெல்லிக்காய் வச்சு ஒரு டிலைட், அரைநெல்லிக்காய் டிலைட், அரைநெல்லிக்காய் குலோப்ஜாம் அப்படின்னு கூட பசங்களுக்கு நீங்கள் பேர் சொல்லலாம். அரைநெல்லிக்காய் வாங்கி சுத்தம் பண்ணி காம்பெல்லாம் இருக்கலாங்க, தொடச்சிக்கோங்க, ரொம்ப ஈரம் இல்லாமல் தொடச்சி அளந்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு 1.5 to 1.25 அளவு வெல்லம், இதனுடைய புளிப்புக்கு தகுந்த மாதிரி வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லம் வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் ப்யூராகவே எடுத்துக்கோங்க, ஏன்னா ரெண்டும் ஒன்றா போட்டு தான் வேக வைக்கணும். இதை கரைச்சி வடிகட்டி செஞ்சாக்க அது நல்லா வரல. ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை போட்டுட்டு அரைநெல்லிக்காய் போடுங்க. அது முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கணும் இல்லைங்களா நமக்கு, அப்போ தான் அது கரைஞ்சி வரும் இல்லை. நான் ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை கரைச்சிக்கோங்க, ஒரு நிமிஷம் இப்படி கலந்து விட்டால் போதும். அப்புறம் அடுப்பில் வைக்கணும். இது சர்க்கரையில் செய்கிறது ஆக்சுவலாக, இந்த தடவை வெள்ளத்தில் செய்யலாம் அப்படின்ட்டு நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் செஞ்சு பார்த்துட்டேன், அதனால தான் இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன். இது அடுப்பில் வச்சுட்டேன், கரைய ஆரம்பிச்சிருக்கு வெள்ளம். வெள்ளம் கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக மீடியம் பண்ணிவிட்டு, பொங்கி வெளியில் வராமல் இருக்கிறதுக்கோசரம் மீடியம் பண்ணிவிட்டு இதை வேக விடணும். நல்லா ஒரு 10-12 நிமிஷம் இதை வேக விடணும். இந்த நெல்லிக்காய் வந்து சாஃப்ட் ஆகும், அந்தளவுக்கு வேக விடணும். இது சர்க்கரையில் செய்வாங்க, நான் இன்றைக்கி வெள்ளத்தில் ட்ரை பண்ணியிருக்கேன். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு வெள்ளம், வேக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம மீடியம் ஃப்ளேம் பண்ணி பொங்காமல் பார்த்துக்கிட்டு நடுவில் கலந்து விடுங்க, 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு, இன்னும் வேகணும் நல்லா. நம்ம எடுத்து ஒரு ஸ்பூனால் எடுத்து நம்ம கட் பண்ணியே பார்க்கலாம், அதனால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இது இப்போது ரெடி ஆகிடுச்சிங்க, பாருங்கள் பாகெல்லாம் நல்லா இது மாதிரி அடங்கி கொதிச்சு நல்லா ஆயிடுச்சு. எப்படி ரெடி ஆகிடுச்சி அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, ஒன்று எடுத்து பாருங்க, நல்லா வெந்து போச்சு பார்த்திங்களா. இப்போ நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். இது இப்படி ஆஃப் பண்ணிவிட்டு இப்படியே மூடி வச்சுருங்க. கொஞ்சம் சூடு ஆறட்டும், சூடு நல்லா ஆறின பிறகு தாங்க மூடணும். அது வரைக்கும் கொஞ்சம் ஓப்பனில் வச்சு ஆற வைங்க. இது ஒரு 2 days வந்து சாப்பிட வேண்டாம். 2 days கழித்து சாப்பிடும்போது அந்த ஜூஸ் எல்லாம் அந்த நெல்லிக்காயில் நல்லா சக்காயி நெல்லிக்காய் வந்து சமயத்தில் அப்படியே குண்டு குண்டாகிடுங்க, இன்னும் பெருசாகிடும் நெல்லிக்காய். அப்போ பார்க்குறதுக்கு அந்த குலோப்ஜாம் மாதிரியே இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது அரைநெல்லிக்காய் வெல்லம் அப்படின்னும்போது, இன்னும் ஹெல்த்தி. பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். எந்த பதத்தில் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி எடுத்தோன்னா இந்த பிஸ்க்கு நல்லா வருது பார்த்தீங்களா. இப்போ எடுத்துடணுங்க, கரெக்டாக இருக்குது. இப்போது ரொம்பவும் அப்படி ஆயிடுச்சு, கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பயப்படாதீங்க. 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி திருப்பி அடுப்பில் வச்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் டைமாக செஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும்.